விசாரணை கைதி உயிரிழப்பு தொடர்பாக கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கொடுங்கையூர் காவல் நிலையம், போலீஸ் பூத் ஆகிய இடங்களில் சிபிசிஐடியின் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விசாரணை கைதி ராஜசேகர் அனுமதிக்கப்பட்ட பவித்ரா மருத்துவமனையிலும் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், தற்பொழுது கொடுங்கையூர் காவல் நிலையத்தில் விசாரணையானது நடைபெற்று வருவதாக அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். கொடுங்கையூர் விசாரணை கைதி ராஜசேகர் உயிரிழந்த நிலையில பிரேத பரிசோதனை முடிந்து நான்காம் நாளான இன்றே உடலை குடும்பத்தார் வந்து காத்திருந்த நிலையில பிரேத பரிசோதனை செய்யும் போது எடுக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் வந்து தங்களுக்கு அளித்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என ராஜசேகர் குடும்பத்தார் கோரிக்கை வைத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து வீடியோ பதிவுகள் வந்து குடும்பத்தாருக்கு கிடைக்கப்பட்டது. இந்த நிலையில ராஜசேகருடைய உடலை பெற்றுக்கொண்டு ராஜசேகர் தாயார் உஷா ராணி உள்ளிட்ட குடும்பத்தினர் ஸ்டான்லி அரசுமுத்திரி மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். ஆனால் இறப்பு சான்றிதழ ராஜசேகர் சாதி பிரிவு மாற்றப்பட்டுள்ளதாக கூறி பட்டியலினத்தார் என சரியான பிரிவை மாற்றி கொடுத்தால் மட்டுமே உடலை வாங்குவோம் என்று உடலை வாங்க மறுத்து குடும்பத்தார் காத்திருந்து உடலை வாங்க மறுத்துவிட்டு மாஜிஸ்ட்ரேட் சந்திக்க சென்று அதன் பிறகு அந்த சாதி பிரிவு மாற்றப்பட்ட பிறகு அவருடைய ராஜசேகரோட உடலை வந்து அவருடைய பெற்றோர்கள் வாங்கி சென்றனர். தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிசிஐடி போலீசாரிடம் இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி சரணன் வந்து சசிதரன் வந்து விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தார். அதன் இந்த நிலையில தற்போது கொடுங்கையூர் காவல் நிலையம் மற்றும் அந்த ராஜசேகர் வைத்திருந்த அந்த போலீசாரால் வைக்கப்பட்ட ராஜசேகர் வந்து பூத்துல வைத்த காவல் நிலையம் பூத்துல வச்சிருந்தாங்க. அந்த பூத்து மற்றும் அவர் வந்து உயிரிழத்துக்கு முன்னாடி அவர் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால பவித்ரா தனியார் மருத்துவமனைக்கு எடுத்து போயிருந்தாங்க. அந்த மருத்துவமனை அதாவது கொடுங்கையூர் காவல் நிலையம், கொடுங்கையூர் காவல் நிலையம் பூத்து மற்றும் இந்த பவித்ரா தனியார் மருத்துவமனை, இந்த மூன்று இடத்துக்குமே தற்போது சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் செல்வின் சாந்தகுமார் மற்றும் அந்த காவல் ஆய்வாளருடைய குழுவினர், அதாவது ஒரு உதவி ஆய்வாளர் மற்றும் தனிப்படை போலீஸ் அங்கம் சென்று இந்த விசாரணையை தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த விசாரணையில எந்த மாதிரியாக, அதாவது இவர் வந்து துன்புறுத்தப்பட்டாரா, இவர் வந்து உண்மையாலுமே அடிக்கப்பட்டுதான் இருந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி போலீசார் தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதாவது கொடுங்கையூர் காவல் நிலையம், அந்த கொடுங்கையூர் காவல் நிலையம் புறங்காவல் நிலையம் அந்த பூத் என்று சொல்வார்கள், பூத்து மற்றும் பவித்ரா தனியார் மருத்துவம் மூன்று இடங்களுக்குமே சென்று தற்போது விசாரணை என்பது சிபிசிஐடி போலீசாரால் தொடங்கப்பட்டு இருக்கிறது. இந்த மூன்று இடங்களிலுமே இந்த விசாரணையானது இன்னும் பல மணி நேரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர், இந்த குறைஞ்சூர் காவல் ஆய்வாளர் மற்றும் நான்கு பேர், இவரை உட்பட ஒரு நான்கு பேர் வந்து பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஐந்து பேரிடமே தொடர்ந்து அவருக்கு சம்மன் அனுப்பி அவர்களிடம் விசாரணையானது நடத்தப்படும் சொல்லிட்டு சிபிசிஐடி தரப்புல இருந்து சொல்ல முடியும். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.